எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட் அந்த மேட்ச் பார்க்கலாம். 3 hours 36 minutes இருக்குது. நம்ம வந்து இந்த டீமை பற்றி எதுவும் தெரியாது. நம்ம வந்து வெறும் பாயிண்ட்ஸ், செலக்டட் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக டீம் க்ரியேட் பண்ணலாம். இந்த ட்ரீம் லெவன் ஆப்பில் அவங்க கொடுத்துருக்குற ப்ரீ டிஃபைன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி டீம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது. நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் ICC மென்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக டீட்டெயிலாக வந்து ஃபுல் அனாலிசிஸ் ப்ரிவியூ ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பட் இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்டாக நம்ம எப்படி பார்க்கலாங்கிறது பார்ப்போம். 10:10 இந்த மேட்ச் மெகா 4.3 crores கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே 137 63 113 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது 49 rupees 22 lakhs ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 39 rupees 1.5 lakhs கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 12 lakh ஸ்பாட்டு, 39 rupees என்ட்ரியில் 1 lakh 21 ஸ்பாட்ஸு. இப்போ 49 நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு அண்ட் ஸ்டாட்ஸ்னு இருக்கும். பிச், பேட்டிங் பிச், குட் ஃபார் ஃபேஸு, ஆவரேஜ் ஸ்கோர் 179 சொல்லியிருக்காங்க. வெனியூ வந்து இந்த கவுண்டி கிரவுண்ட், நியூ ரோட், வார்செஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு டீம் காமிக்கும். இந்த குரு டீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக நம்ம இந்த குரு டீம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிடி ஆலிவர் அப்படிங்கிறவர் கேப்டன், எல்வெல்ஸ் வந்து வைஸ் கேப்டன், அதே மாதிரி எல்வெல்ஸ் வைஸ் கேப்டன் டி ஆஸ்பின், அப்புறம் எல்வெல்ஸ் வந்து கேப்டன், கேமரான் கிரீன் வந்து வைஸ் கேப்டன், அதே மாதிரி ஆலிவர் கிரீன். ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். க்ரீனு, பிடி, ஒலிவ், எல்வெல்ஸு, இவங்களாம் தான் மெயின் பிளேயராக இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ இவங்க எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. யார் யார் என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேட்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த WOR அந்த டீம், LAN அந்த டீம் கொடுத்துருக்காங்க. LAN வந்து 3 times வின் பண்ணியிருக்காங்க, WOR வந்து 1 time வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே கான்செப்ட். இந்த வியூ ரீசன்ட் மேட்சஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகும். இந்த பாருங்கள், WOR வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 101 ஆல் அவுட் ஆயிருக்காங்க 15.4 overs. இவங்க யார் ஸ்கேர் வந்து 104 for 2 11.4 overs. அதே மாதிரி இந்த WOR பாருங்கள், 100 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், WOR வந்து 2222 for 5 முடிச்சிருக்காங்க. அப்புறம் WOR வந்து 112 for 3 11 overs முடிச்சிருக்காங்க. 11 overs முடிஞ்சிச்சு, டிஎல் மெத்தடில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி WOR வந்து 175 for 9. மோஸ்ட்லி எல்லா மேட்சஸுமே ஆல் அவுட் ஆகிறாங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 222 for 5 அடிச்சிருக்காங்க. சரி, இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ YOR பீட் பை 8 wickets வின் பண்ணியிருக்காங்க, 5 wickets வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரிகிற விஷயமாக இருக்குது. அப்போ WOR வந்து ஒரு நம்ம 2 teams போகிறோன்னா, ஒரு 4 teams போடுறோம் அப்படின்னா 3 teams வந்து நல்லா அவங்க ஆல் அவுட் ஆகிறாங்க. ஒரு டீம் தான் இந்த 222 for 5 மாதிரி வராங்க. இதுதான் அவங்களோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே பேக் போகிறோம். ஸோ பேக் போகிறோம் அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம். பிச்சு வந்து பேட்டிங் பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க, குட் ஃபார் ஃபேஸர்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜான ரன் வந்து 179, டோட்டலாக 10 wickets விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட்டு கஞ்சி, ஸ்பின்னர் கஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க டேட்டா. இந்த டேட்டாவில் ஒரு 180 ரன் அடிக்கிறாங்க அப்படின்றத வச்சுப்போம். ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கும் ஈக்குவலாக விக்கெட் விழுதுன்னு எடுத்துப்போம். டோட்டலாக 8 பாருங்கள், 8 matches விளையாடிருக்காங்க. LAN 5 times, WOR 3 times வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே நமக்கு பக்காவான டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டான ரெக்கார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுவோம். வியூ ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ், அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. ரீசெண்ட் ரெக்கார்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கிளிக் ஆன் பேக் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப குரு ஸ்டேட்டஸே போவோம். போனிங்கன்னா மேட்ச் ஸ்டேட்டஸ், இந்த மேட்ச் ஸ்டேட்டஸில் நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஸ்மித் 300 points, டி டெய்லர் 285, ஹெச் வால்ஷ் 238, அதே மாதிரி இதெல்லாம் டோட்டல் பாயிண்ட்ஸ் 353, ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீன், எஸ் கிராஃப்ட், டி ஆஸ்பின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜான பாயிண்ட்ஸ் வாங்குறது பாருங்கள், என் ஸ்மித், இ ப்ரூக்ஸ், டெய்லர் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரீம் டீம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து இ ப்ரூக்ஸ், என் ஸ்மித், சி கிரீன், எல்வெல்ஸ், ஜி ரோட்ரிக், எஸ் கிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம வந்து தெள்ள தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி டீம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ குரு டீம் எடுத்துக்கோங்க. குரு டீமில் இந்த ஃபஸ்ட்டு டீமே பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் வந்து ஜென்ரேட் ஆகும், ப்ரீவியூ அப்படின்றது வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி ப்ரூஸ், கிரீன், எல்வெல்ஸ், டி ஆஸ்புல் இந்த மாதிரி இருக்குது. இதிலிருந்து ஒரு 2 players 3 players வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபாஸ்ட்டு லைன் அப்பும் பார்ப்போம்.
பாஸ்ட் லைனப்பில் இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்டட் பர்சன்டேஜ் பை அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே தெரியும். இந்த குரு டீமில் பாருங்கள், 78% பிடி ஒலிவர், எல்வெல்ஸ் 80%, டி ப்ரூஸ் 72, 79, என் ஸ்மித் 25, அதே மாதிரி கிரீனின் 89, டி ஆஸ்பிர் 51, 86, 53, 69, யாருமே 1% 2% இல்லை. அதுதான் அங்கே மெயின் திங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல் உட் இருக்கார் பார்த்திங்களா, அவரை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எம் ஸ்டான்லி 5%லாம் ஒருத்தரை இங்கே எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே 82% வேறு யாராக இருப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போ டி ப்ரூஸ் இருக்கார் பார்த்திங்களா, அவரை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜி பெல் இல்லைனா ஜே போகன், இவங்க எல்ஏஎன் டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க. ஸோ அப்போ அவங்கள நான் வந்து நம்ம பிக் பண்ணலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஏ ஃபின்ச்சி 89 இருக்காரு. ஸோ அவர் விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறத விட இந்த இ பொலாக் அப்படிங்கிறவரை நம்ம கொண்டு போகலாம், இல்லைனா ஹெச் வால்ஷாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி டீமை செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீம் காம்பினேஷனில் இந்த எல் வெல்ஸ் டி ஆஸ்பினல் கேப்டனாக வராரு, சரி அவரை போட்டுக்கலாம். இந்த டி ஆஸ்பினல் மாதிரி வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்டான்லி 0.32 இல்லை 4.38. ஸோ எம் ஸ்டான்லேயே பிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ கிடைக்கும். இந்த ப்ரிவியூவில் இந்த டி ஆஸ்பன்வெல், அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஜே பிளத்தர் வைட் அவங்கள வந்து வைஸ் கேப்டனாக போடலாம். போட்டு டீமை ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஆர்டர் கிடைக்கும், ஒரே ஆர்டரில் கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நாம் டீமே க்ரியேட் பண்ணலாம். இதுதான் வந்து கான்செப்ட், டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் இந்த இதை வச்சு ரிவ்யூ பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.